நாயாறு மற்றும் முகத்துவாரம் பிரதேசங்களில் பரம்பரை பரம்பரையாக மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் தமக்கு தமது படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான எவ்வித வசதிகளும் இல்லை என மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனினும் தென்பகுதியிலிருந்து வந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு தமது மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான வசதிகள் காணப்படுவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். வெளியில் இருந்து வந்த மாவட்ட தொழிலாளர் சீசன் தொழிலாக செய்தவர்கள் அவர்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கின்ற பொழுதும், ஆனால் இங்கே ஊர் பிறந்து எமது துறையில் நாங்கள் நிரந்தர தொழிலாளியாக செய்கிற எமக்கு அவ்வாறான சூழ்நிலை ஏற்படவில்லை. நேற்றைய பொழுது 24 மத்தியானத்துக்குள் புயல் அடிக்கின்ற சாத்தியக்கூறு இருப்பதனால் எமது உடைமைகளை தொழில் உபகரணங்களை பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்து செல்லுமாறு எமக்கு திணைக்களத்தாலும் நிறுவன திணைக்களத்தாலும் சமாசத்தாலும் அறிவித்தல் வழங்கப்பட்டது. ஆனால் வெளி மாவட்ட தொழிலாளர்கள் வந்து தமது உடைமைகளை அவர்களது அந்த சீசன் தொழில் முடிந்ததும் தமது படகுகளை பாதுகாப்பாக கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்தில் கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு அவர்கள் தாங்கள் வந்து சட்டவிரோதமாக கடலை அண்மித்த பகுதியில் அமைக்கப்பட்ட கொட்டில்களை அப்புறப்படுத்தாமல் அவர்கள் அப்படியே விட்டுட்டு போன காரணத்தால் எமது படகுகளை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கணும். சூறாவளி இன்னும் அதிகரிக்குமா இருந்து எங்களோட படகுகளை இந்த கரையோரத்தில் இருந்து எங்களால் மேலே கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிற காரணம் இந்த கொட்டில்கள் தான். அதேபோல் இந்த கொட்டில்களை எங்களுக்கு ஆயிரத்தி தந்து ஒரு நிரந்தரமாக எங்களை போட்டுகளை எங்களை தொழிற்பாங்களை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி இந்த திணைக்களங்களையும் இந்த பிரதேச செயலகங்களையும் வேறு அதிகாரிகளையும் கேட்டுக்கொண்டு இந்த விடயம் தொடர்பில் நீரிய வளத்திணைகள் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோரிடம் தெரிவித்த போதும் அவர்கள் எந்தவித பதிலும் தரவில்லை என மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை யுத்தத்தில் அனைத்தையும் இழந்து மீண்டு வரும் தமக்கு இயற்கை அனர்த்தத்தால் இழப்புகள் ஏற்படுமாக இருந்தால் முழு பொறுப்பையும் மாவட்ட நீரியல் வளத்திணைகள் அதிகாரிகளும் பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் என்பவையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இயற்கையாலும் இயற்கை அனர்த்தத்தாலும் இப்படி யுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டு என்ன அதாவது உடுத்தின உடுப்பில் இருந்து தான் திரும்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து இந்த நிலையில் இருக்கணும். ஆனால் திரும்பவும் பாரிய அனர்த்தம் வந்து எமது இந்த உடைமைகளை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை வருமாக இருந்தால் அதுக்கு முழு பொறுப்பும் எமது மாவட்ட நீரியல் வளத்துறை திணைக்களமும் பிரதேச செயலகமும் மாவட்ட செயலகமும் தான் இதனுடைய முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைக்கிறோம் எமது கோரிக்கையை.